ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று நம்மை கவச்சம் போல் காக்கும் நாரதர் அருளிய கருட கவச்சமும் அதனால் ஏற்படும் பலன்களையும் பார்க்கலாம். கருடாழ்வார் கையில் அமிர்த கலசத்தை தாங்கி விஷமுள்ள பாம்புகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர். அதனால் நோய்களை தீர்க்கக்கூடியவராகவும் உடல் பலமும் பல்வேறு நற்பலன்களை அருளக்கூடியவர் கருடாழ்வார். மக்களை காக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பெரிய திருவடியாக இருப்பவர். தன் கையில் அமிர்த கலசம் கிடைத்தும் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் தன் தாயை மட்டும் விடுவித்து அதை மீண்டும் தேவர்களிடம் ஒப்படைத்தவர். மனித உயிர்களை காக்க நாகத்தின் கொடிய விஷங்களை அடக்கி ஆள்பவராக இருக்கின்றார் கருடாழ்வார். அதனால் கொடூர விஷத்தையும் முறியடிக்கும் சக்தி கருடாழ்வாருக்கு உண்டு. எத்தகைய நோயையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய நம்மை கவச்சம் போல் காக்கும் சக்தி வாய்ந்த நாரதர் அருளிய கருட கவச்சம் பார்க்கலாம். हरिहि ओम अत गरुडकवचम् अस्य श्री गरुडकवच स्तोत्रमन्त्रस्य नारद ऋषिः वैणतेयो देवता अनुष्टुप् छन्दः मम गरुडप्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगः शिरो मे गरुडः पातु ललाटं विनता सुतः नेत्रे तु सर्पः पातु कर्णौ पातु सुरार्चितः नासिकां पातु सर्पारिः वदनं विष्णुवाहनः सूर्यसूतानुजः कण्ठं भुजौ पातु महाबलः हस्तौ खगेश्वरः पातु कराग्रे तरुणाकृतिः नकान्नकायुधः पातु कक्षौ मुक्तिफलप्रदः स्तनौ मे विहगः पातु हृदयं पातु सर्पः नाभिं पातु महातेजः कटिं पातु सुदाहरः ऊरु पातु महावीरः जानुनी चण्डविक्रमः जंगे दंडायुधः पातु गुल्फौ विष्णुरतः सदा सुवर्णः पातु मे पादौ ताक्ष्यः पादांगुली तथा रोमकूपाणि मे वीरः त्वचं पातु भयापहः इत्येवं दिव्यकवचं पापघ्नं सर्वकामदम् यः पठेत् प्रातरुत्थाय विषदोषं प्रणश्यति त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं बन्धनात्मुच्यते नरः द्वादशाहं पठेद्यस्तु मुच्यते शत्रुबन्धनात् एकवारं पठेद्यस्तु मुच्यते सर्वकिल्बिषैः वज्रपञ्जरनामेदं कवचं बन्धमोचनम् यः पठेत् भक्तिमान् नित्यं मुच्यते सर्वबन्धनात् इति श्रीनारद गरुड संवादे गरुड कवचं सम्पूर्णम். இந்த கருட கவச்சத்தை தினந்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு எத்தகைய நோயும் அணுகுவதில்லை. இதை துதிப்பவர்களுக்கு நாகத்தின் விஷம் அகலும், விஷத்தால் ஏற்பட்ட நோய்களும் நீங்கும். நோய்கள் நீங்கவும் விஷமுறிவு ஏற்படவும் மாங்கல்ய பலம் நீடிக்கவும் கருடாழ்வாரை சனிக்கிழமைகளில் அல்லது பஞ்சமி திதியில் வழிபடலாம். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். கடன் எனும் தரித்திர நிலையிலிருந்து மீட்டு எடுக்கக்கூடியவர் கருடாழ்வார். வாகன ரீதியான விபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர். யமபயத்தை போக்குபவர். பாபங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடியவர். எத்தகைய கவலையும் தீர கருடனை வணங்கினால் சுபிக்ஷம் பெறுவார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த கருட வழிபாடு கருட பஞ்சமி என்று ஒவ்வொருவரும் செய்து நற்பலன் பெறுவோம். நமஸ்காரம்.